हाई फ्रेंड्स सुपर स्मार्ट सुधर चैनल सार्बा उंगले वरवेर्क्रीन नम्म चैनल इदुवरेयुम सब्सक्राइब पन्नादवंग सब्सक्राइब बटन क्लिक पन्नुंग पक्कत्तिले ओरु बेल आइकॉन इरुक्कुम अदैयुम क्लिक पन्नुंग अप्पदान नांगा पोडुर वीडियोस एल्लाम उंगलुक्कु नोटिफिकेशन बारले वरुम। யூஸ்வலாக எவ்ரி இயர் இந்த ஜூன் மந்த் நியூ அகடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக புது கிளாஸுக்கு போவாங்க. பட் இந்த வருஷம் அந்த சூழ்நிலை நமக்கு அமையலை. இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக்னால எல்லா குழந்தைங்களும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற சூழ்நிலை உருவாக இருக்குது. இந்த சிச்சுவேஷன் இப்போ அதுவும் எக்ஸ்ட்ரீமாக போய்கிட்டு இருக்குது. இந்த சிச்சுவேஷன் கூடிய சீக்கிரம் நார்மலுக்கு வரணுன்றதாங்க நம்ம எல்லாரோட வேண்டுதலும். இந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் நம்புங்க. ஓகே, இன்றைக்கி நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தாங்க போகும், பட் 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் இந்த வீடியோவை பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ்லாம் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருந்தே சேஃபாக ஆன்லைன் கிளாஸ் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நிறைய குழந்தைங்களுக்கும் சரி பேரண்ட்ஸுக்கும் சரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, இன்னும் அவங்க செட் ஆகலை அந்த ரொட்டீனுக்கு. ஸோ அதுக்காக தான் யூஸ்ஃபுல்லாக நான் ஒரு 10 டிப்ஸ் இதில் ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள், ஆன்லைன் கிளாஸ் உங்கள் கைவசம் ஆகும். ஓகே, நான் சொல்ல போகிற ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலோ த டெய்லி ரொட்டீன். யூஸ்வலாக ஸ்கூல் டயத்தில் உங்கள் குழந்தைங்க என்ன டயத்துக்கு எழுந்திருப்பாங்களோ அதே டயத்துக்கே எழுப்பி விட்டு பழகுங்க. எக்ஸ்ட்ரா தூங்குறதுனால ஒரு பெனிஃபிட்டும் இல்லைங்க. கம்பல்சரி 8 hours ஆஃப் ஸ்லீப் அவசியங்க. ஸோ அந்த 8 hours ஆஃப் ஸ்லீப் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் அவங்கள தூங்க விடாதீங்க, எழுப்பி விட்டுருங்க. காலையில் ஏர்லியாக எந்திரிக்கணும். அவங்களோட மார்னிங் ரொட்டீன்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ண சொல்லிவிட்டு நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆன்லைன் கிளாஸில் உட்கார சொல்லுங்கங்க. நான் நிறையா பேரண்ட்ஸ் வீட்டில் பார்த்துருக்குறேன், குழந்தைங்க வந்து அப்படியே பெட்லேருந்து எந்திரிச்சு போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்து ஆன்லைன் கிளாஸில் உட்காந்துருவாங்க. அது வந்து ஒரு ரொம்ப தப்பான ஹேபிட்ங்க. நம்ம பேரண்ட்ஸ் நம்ம தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து பழக்கணும். ஸோ அவங்கள யூஸ்வலாக காலையில் எந்திரிக்கிற டயத்துக்கே எழுப்பி விட்ருங்க. அவங்க ரொட்டீனை கரெக்டாக ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண சொல்லுங்கள். டிப் நம்பர் 2 பார்த்திங்கன்னா, கீப் த சப்ளைஸ் அண்ட் த டேபிள் ரெடி. அதாவது நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் எந்த இடத்துல எந்த டேபிளில் உட்காந்து அட்டன் பண்ண போகிறீங்களோ அந்த டேபிளை ரெடியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி சப்ளைஸ்ன்னு நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறது உங்கள் ஹெட்ஃபோனு, வாட்டர் பாட்டில், நோட்புக், பென், பென்சில், என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் எல்லா குழந்தைங்களும் என் பென்சிலுக்கானோ என் பென்னுக்கானோ நோட்டுக்கானோன்னு தேடிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி வேணாங்க, எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்க சொல்லுங்கள். அந்த டேபிளை நீட்டாக வச்சுக்க சொல்லுங்கள், அப்போ தான் படிக்கிற மூடு வரும். ஸோ அந்த டேபிளை நீட்டாக வச்சுட்டு இதெல்லாம் சப்ளைஸ்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் உங்கள் மொபைலையும் லேப்டாப்பையும் ஆல்ரெடி ஃபுல் சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் கிளாஸ் நடத்திட்டு இருக்கப்போ சார்ஜ் போடாதீங்க, ஏன்னா ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா பர்ஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுவோம். நம்ம மொபைல் ஃபோனே வந்து சார்ஜில் இருக்கிறப்ப யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம், அப்போ அதே தான் லேப்டாப்புக்கும். ஸோ நீங்கள் பெட்டர் நம்ம குழந்தைங்களோட ஹெல்த்தை நம்ம தானே பார்த்துக்கிறணும். ஸோ முதலே ஃபுல் சார்ஜ் போட்டு வச்சுட்டு அப்புறம் ஆன்லைன் கிளாஸில் அட்டன் பண்ண வைங்க. டிப் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் அ காம் அண்ட் கம்ஃபர்டபுள் பிளேஸ், அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இதாங்க டிப் நம்பர் 3. அதாவது எந்த இடம், உங்கள் வீட்டில் ஒரு ரூமாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்லேயே இருக்கிற ஒரு சின்ன இடமா இருக்கலாம், எதுனாலும் ஒரு கம்ஃபர்டபுள் பிளேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் இந்த பக்கம் டிவி ஓடிட்டுருக்கும், இந்த பக்கம் குழந்தைங்க விளையாடிட்டு இருப்பாங்க, அதாவது உங்கள் சின்ன யங்கர் சிஸ்டர்ஸ் அண்ட் சிப்ளிங்ஸ் விளையாடிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் இல்லாமல் எந்த இடம் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத இடமா இருக்கோ அந்த இடத்த செலக்ட் பண்ணி அந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க உங்கள் டேபிளில். அதே மாதிரி சிட்டிங் பொசிஷன் கண்டிப்பாக அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சிட்டிங் பொசிஷன் அந்த எர்கோனாமிக்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் வந்து பேக் பெயின், நெக் பெயின் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். உங்கள் குழந்தைங்களோட ஹெல்த்துக்காக தாங்க இதை கண்டிப்பாக நம்ம நோட் பண்ணணும். நிறையா குழந்தைங்க படுத்துக்கிட்டுலாம் லேப் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க, அதெல்லாம் வேணான்னு நீங்கள் தாங்க சொல்லி வைக்கணும். ஏன்னா சிட்டிங் பொசிஷன் கரெக்டாக இருக்கணும், ஸ்பைனல் கார்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஃப்யூச்சரில் பேக் பெயின், நெக் பெயின் இந்த ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும். ஸோ நீங்கள் தான் வந்து உங்கள் குழந்தைங்கிட்ட சொல்லி அதை புரிய வைக்கணும். அண்டு அடுத்த விஷயம் வந்து லைட் வந்து எல்இடி லைட் இஸ் பெட்டர். அதுவும் வந்து ப்ரிஃபரபிளி வந்து அந்த ரூமில் அந்த லைட்டோட கிளார் வந்து லேப்டாப் ஸ்க்ரீனில் படாத மாதிரி நீங்கள் அந்த பொசிஷன் பார்த்து உட்கார வைங்க, அப்போ தான் அவங்க ஐ இரிட்டேஷன் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து நான் சொல்ல போகிற 4th டிப் வந்து, பேரண்ட்ஸ் ஆல்வேஸ் கீப் அன் ஐ ஆன் தெம்.
அதாவது நீங்கள் உங்கள் குழந்தைங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க, நீங்கள் ஃபுல் டைம் அவங்க கூட இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. பட் அட்லீஸ்ட் அப்பப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அட்டன்டிவாக இருக்காங்களா, கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்களான்றதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து அவங்களுக்கு நீ உங்களோட ஹெல்ப் தேவைன்றப்ப நீங்கள் அவைலபிளாக இருக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. அனதர் பாயிண்ட், இந்த ஆன்லைன் கிளாஸ் நடந்துட்டுருக்கப்ப நிறையா குழந்தைங்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த கீபோர்டில் டைப் பண்ணி அந்த சேட் பண்ணுறதுல தாங்க இருக்குது. இப்போ மேம் இப்போ ஆன்லைன் கிளாஸ் நடத்துகிறப்போ டீச்சர் ஏதாவது க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா அதோட ஆன்சரை சேட் பாக்ஸில் டைப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறையா பேர் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு அவ்வளோவா இந்த கீபோர்ட் ப்ராக்டிஸ்லாம் இல்லை. ஸோ அவங்க ஒவ்வொரு லெட்டராக தேடி டைப் பண்ணுறதுக்கே வந்து நிறையா டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வந்து நீங்கள் சொல்லி அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைங்க. இப்போ ஒரு க்வெஸ்சன் கேட்டு அதுக்கு நம்ம 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 60 ஸ்டூடெண்ட்ஸும் சேட் பாக்ஸில் டைப் பண்ணிகிட்டு இருந்தால் அதை மேம் கண்டிப்பாக பார்க்க போகிறதில்ல. ஸோ அன்டில் அண்ட் அன்லஸ் இட் இஸ் நெசசரி அதை வந்து நீங்கள் சேட் பாக்ஸ் அவாய்ட் பண்ணுறது பெட்டர்னு நீங்கள் தான் உங்கள் குழந்தைங்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். அதையும் நீங்கள் சொல்லிடுங்க. அதே மாதிரி ரைட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேம் நடத்துறது ஃபுல்லாக நம்ம யூஸ்வலாக கிளாஸ் ரூமில் உட்காந்து எழுதுகிற மாதிரி எழுதிட்டுருக்க தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போது எல்லாமே நோட்ஸ் கொடுத்துட்றாங்க. இருந்தாலும் ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்கு கண்டிப்பாக எழுதணும். ஆனால் வந்து கிளாஸை கூட கவனிக்காமல் எல்லா குழந்தைங்களும் அந்த அவங்க கொடுக்குற பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அப்படியே எழுதுறதுல தான் இருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட சொல்லி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் எழுத சொல்லி அவங்கள இன்சிஸ்ட் பண்ணலாம். அடுத்து நான் சொல்ல போகிற டிப் நம்பர் 5 வந்து டியூரிங் பிரேக் லிட்டில் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் பாமிங் பண்ண சொல்லுங்கள். அதாவது எப்பயும் கண்டிப்பாக ஒரு 1/2 hour கிளாஸ் எடுத்துகிட்டு அவங்க கண்டிப்பாக பிரேக் விடுவாங்க. அந்த பிரேக் டயத்தில் ஜஸ்ட் லிட்டில் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் கண்ணுங்களோட ஸ்ட்ரெயினை குறைக்கிறதுக்காக அடிக்கடி பிளிங்க் பண்ண சொல்லுங்கள். முடிஞ்சால் ஒரு 5 minutes பாமிங் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி இந்த ஐ ஸ்ட்ரெயினை கம்மி பண்ணுறதுக்கு, அதாவது டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயினை கம்மி பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணலான்றதை நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கீழே தரேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். மோஸ்ட்லி உங்கள் குழந்தைங்கிட்ட பிளிங்க் பண்ண சொல்லி அந்த ஹேபிட்டை வந்து இன்சிஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த பிளிங்க் பண்ணுறது மூலமாக நான் ஐயில் இருக்க பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும், ட்ரைனஸ் வந்து கம்மியாகும். ஸோ அந்த ஐ ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து ரிலீவ் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அந்த வீடியோவில் நான் 20-20-20 ரூல் பற்றியும் சொல்லியிருப்பேன், அதையும் நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம டிப் நம்பர் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி கிளாஸ் முடிஞ்சிருது, இப்போ ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சிருது, கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கக்கிட்ட இன்றைக்கி கிளாஸில் என்ன நடந்தது அப்படின்றத கேளுங்க. அதே மாதிரி அவங்களுக்கு எதுவும் அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஒர்க் ஷீட்ஸ் இருக்கா, டவுன்லோட் பண்ணணுமா இல்லை அதை ப்ரிண்ட் பண்ணணுமா, அதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அதே மாதிரி அவங்களோட இன்வால்மெண்ட்டையும் அப்ரிஷியேட் பண்ணி பழகுங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஸ்ட்ரெஸ் இருக்கோ அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி அவங்களோட எஃபர்ட் நம்ம வந்து அப்ரைஸ் பண்ணுங்க. ஸோ அவங்களோட டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணலாம். இல்லை அன்னைக்கு கிளாஸ்ல எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம அட்லீஸ்ட் வாட்ஸ்அப் சேட்ஸ் மூலமா குரூப்ஸ் எல்லாம் இப்போ நிறைய வச்சிருப்பீங்க, அது மூலமா அவங்க டவுட்ஸை கிளியர் பண்றதுக்கு அவங்களுக்கு நாம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, டிப் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா, டோன்ட் காம்ப்ரமைஸ் ஆன் ரீடிங் அண்ட் ரைட்டிங் டியூரிங் தீஸ் டைம்ஸ். அதாவது அவங்க தான் ஆன்லைன் கிளாஸ் கவனிக்கிறாங்களா குழந்தைங்க, அதனால நம்ம அதை பத்தி பெருசா எதுவும் கேர் எடுத்துக்க வேணாம்னு அசால்ட்டா இருக்காதீங்க. கண்டிப்பா ரீடிங் அண்ட் ரைட்டிங்கை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அவங்க ஷெட்யூலா அதாவது டெய்லி அட்லீஸ்ட் 1 page ரீட் பண்ண சொல்லுங்கள், 1 page ரைட் பண்ண சொல்லுங்கள். இது அவங்களோட அகாடமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்க் தெம் டு ரெடியூஸ் தேர் ஸ்க்ரீன் டைம். அதாவது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம ஆன்லைன் கிளாஸே வந்து மோர் தென் 3 hours நம்ம வந்து என்கேஜ் ஆகிடுறோம். ஸோ மற்ற ஸ்க்ரீன் டைமெல்லாம் ரெடியூஸ் பண்ண சொல்லி இந்த சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொல்லி அவங்களுக்கு நாம் புரிய வைக்கணுங்க. ஆஸ் அ பேரண்ட் இட் இஸ் அவர் டியூட்டி டு மேக் தெம் அண்டர்ஸ்டாண்ட் த சுச்சுவேஷன். அதே மாதிரி அக்கார்டிங் டு ரிசர்ச் பார்த்தீங்கன்னா, இன் 2050 அதாவது 2050 ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த பாப்புலேஷன் அதாவது சைல்டு அவங்க வந்து மயோப்பியானால் அஃபெக்ட் ஆகிருப்பாங்கன்ற மாதிரி ஒரு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணுன்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணுமா. ஸோ அதாவது எந்த குழந்தைங்க ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஃபிசிக்கலாக விளையாடுறாங்களோ அந்த குழந்தைங்களுக்கு இந்த மயோப்பியா ப்ராப்ளம், ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றதில்லைன்னு அந்த ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்களாம். ஸோ பார்த்துக்கோங்க, நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது போய் கிரவுண்டுக்கு தான் விளாடணும், மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து விளாடணும்னு இல்லை. ஜஸ்ட் உங்கள் வீட்லேயே பால்கனியில் மாடியில்
இல்லை ஃபிசிக்கலாக என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு உங்கள் குழந்தைங்கள இன்வால்வ் பண்ணி விடுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து டிப் நம்பர் 9 வந்து பீ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அண்ட் கிவ் கான்ஃபிடன்ஸ் டு த சைல்டு. அதாவது நம்மளுக்கு எந்த அளவுக்கு இந்த சிச்சுவேஷனில் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கோமோ அதே மாதிரி குழந்தைங்களும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தாங்க இருக்காங்க. வெளியே போய் வேறு குழந்தைங்களோட விளையாடுறதில்ல, வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க, ஸ்கூலுக்கு போகிறதில்ல, வேறு அவுட்டிங் எங்கேயும் போகல. ஸோ அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அதை புரிஞ்சிக்கிட்டு நாம் அவங்கக்கிட்ட ரொம்ப கைண்டாக நடந்துக்கிறோனுங்க. கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்ஷூர் பண்ணும். அதே மாதிரி போர்ட் கேம்ஸ்லாம் நம்ம அதாவது பேரண்ட்ஸ் அவங்க கூட சேர்ந்து விளையாடுற மாதிரி இன்வால்வ் பண்ணணும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். அவங்கள வந்து வி நீட் டு மேக் தம் ஃபீல் குட் அண்ட் ரிலாக்ஸ். அடுத்து டிப் நம்பர் 10 இதாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் டிப்பு. அதாவது நம்ம மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ டேப்லேயோ நம்ம குழந்தைங்க டெய்லி ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மொபைல் இதிலலாம் வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதாவது தேவையில்லாத வீடியோஸ் அண்ட் பிக்சர்ஸ் வந்து முன்னாடி வரும். ஸோ இதெல்லாம் வராமல் நம்ம அவாய்ட் பண்ணோம்னா நம்ம இதில் வந்து பேரண்டல் கண்ட்ரோலை ஆன் பண்ணி வைக்கணும். ஸோ இது எப்படின்றத நான் இந்த இதில் காட்டுறேன். நீங்கள் அதை பண்ணி வச்சுக்கோங்க, அந்த செட்டிங்ஸில் போய் அதை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் தெம் டு வியூ வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஃபோனில் இந்த செட்டிங்ஸ் எப்படி பண்ணலான்னு நான் காட்டுறேன். ப்ளே ஸ்டோர் போயிருங்க, இது ஆண்ட்ராய்ட் ஃபோனில். ப்ளே ஸ்டோர் போயிட்டு இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இந்த 3 பார்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து செட்டிங்ஸில் போயிட்டு இதில் கீழே பார்த்தீங்கன்னா பேரண்டல் கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் இந்த மாதிரி வருது. நீங்கள் அந்த இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, செட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணணுனாலும் பின் கேட்கும். ஸோ இட்ஸ் சேஃப். ஸோ நீங்கள் உங்களோட பின் போட்டு நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. இது இந்த மாதிரி வந்ததுன்னா இதில் வந்து ரேட்டட் ஃபார் 12+ இருக்குல்ல, அதில் டிக் பண்ணிக்கோங்க, சேவ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு மூவிஸில் பார்த்தீங்கன்னா UUAASன்னு இருக்கும், அதில் யூ மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, இந்த செட்டிங்ஸ் எல்லாம் சேவ் ஆகிடுச்சு. நீங்கள் ஒன்ஸ் சேவ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி உங்கள் பாஸ்வேர்டு எல்லாம் அது இது பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இது வந்து இது. அப்புறம் யூடியூப் போயிட்டிங்கன்னா, ஏன்னா நிறைய வீடியோஸ் ஆன்லைன் கிளாஸில் வீடியோஸ் எல்லாம் யூடியூப் தான் ரெஃபர் பண்ணுறாங்க, யூடியூப் லிங்க்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த லிங்க் பார்க்குறப்ப நம்மளுக்கு வேறு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தேவையில்லை, அதுக்காக தான் யூடியூப்லேயும் இந்த செட்டிங்ஸ் பண்ணிடுங்க. யூடியூப்லேயும் போயிட்டு செட்டிங்ஸ் எடுத்துகிட்டு ஜென்ரல் கிளிக் பண்ணுங்கள். ஜென்ரல் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ரெஸ்ட்ரிக்டட் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ரெஸ்ட்ரிக்டட் மோடை ஆன் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நீங்கள் செய்ய வேண்டியது இவ்வளோ தான். ஸோ இந்த நான் சொன்ன இந்த 10 டிப்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேரண்ட்ஸ்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பேரண்ட்ஸ்.